guys, hope you guys are doing good. So இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி தூங்கி எழுந்திரிச்சேன். எப்பவுமே வந்து ஃப்ரீ டேல வந்து நான் எப்பவுமே வெளியில போவேன், பட் இன்னைக்கு நான் வெளியில போறது எல்லாம் டிசைட் நாச்சு பிகாஸ் ஐ ஜஸ்ட் வான் டு ஸ்டே ஹோம் சில பே. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரூம் டோ ஹவுஸ் டோர்னு. ஐ திங்க் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அ பெஸ்ட் டே பிகாஸ் லைக் என்னோட ஸ்காட்டிஷ் மம்மி நான் சொல்லுவேன்ல, ஸோ அவங்க வந்து இன்னைக்கு எனக்கு சண்டே ரோஸ்ட் பண்ண போறேன், ஒரு ட்ரெடிஷ்னல் சண்டே டின்னர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ யா, ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சி, அப்புறம் நாங்கள் எங்கேயோ தூரமாக வாக் ஏதோ நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போறேன் நாங்கள், ஸோ அதையும் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரூமில் இருக்கிறனால உங்களுக்கு அப்படியே ஒரு ரூம் டூரை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டோன்ட் மைண்ட் தட். இது நான் அதாவது என்னோட வார்ட்ரோப் இந்த கிளாஸ் பின்னாடி இருக்கு. ஸோ இந்த வியர்டான மிஷின் வந்து க்ளோத்ஸ் ட்ரையர்னு சொல்லி இன்னும் யூஎஃப்ஓ மாதிரி இருக்கு, பட் இதுல இருந்து ஒரு ஹாட் ஹேர் வரும். இங்கே க்ளோத்ஸ் காய போட்டீங்கன்னா சீக்கிரமா அவங்க க்ளோத்ஸ் வந்து காஞ்சிரும் பிகாஸ் இங்க வின்டர் தான் நிறைய இருக்கிறதுனால. அதான் ரூம் டோர் பார்த்துட்டு வந்து ரூம் டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். லிட்ரலி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் எங்கெங்க எதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன், என்ன பண்றதுன்னு. ஸோ இது என்னோட புக்கிங் பேன். அஸ் யூ கேன் சி எதாவது முக்கியமான விஷயம்லாம் எழுதி வச்சிருவேன். ஸோ இது சென்டட் கேண்டோ. நைட் டைம் ஆனால் கொஞ்சம் இந்த ரூம் ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். இந்த ஹெட்செட் நான் பாய்க்கவே மாட்டேன், பட் அது ஏன் அங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த லேம்ப் வந்து நம்ம என்ன இது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நான் டிம்மாக வச்சுட்டு இதை இங்கே வச்சுட்டா கொஞ்சம் ரூமே அப்படியே பார்க்க இந்த கார்னரே அப்படியே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ ஏ அந்த கார்னர் முடிச்சுட்டு ஸோ அடுத்த கார்னர் போகலாம். என்ன செயின் இயரிங் எல்லாமே இதில் தான் இருக்கும். அது என் லேப்டாப் இது எங்கிறதுன்னு தெரியாது. வாவ். ஸோ கேமரா, பபுள் டீ, கிளாஸஸ், பேக் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல. இது என்னது? ஓஹோ, இதில் யூஸ்வலி என்னோட ஸ்லிப்பர்ஸ், சம்மர்ஸ் ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் இருக்கும். ரெண்டம் பேக்ஸ் அண்ட் சம் புக்ஸ். புக்ஸ்னால் ஹீபி வந்து புக் படிக்கிற பொண்ணே கிடையாது, புக்கு எனக்கு ஆவே ஆகாது. பட் அது எல்லாமே வந்து கொஞ்சம் குக்கிங் புக்ஸ் இல்லைனா அந்த கேம்ஸ் புக்ஸ் மாதிரி பேசிக்கலி. அவ்வளோதான். ஸோ இந்த செக்ஷன் முடிச்சாச்சு. அது டிவி அண்ட் டாய்ஸ். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, பட் பசிக்குது அது தெரியுது. ஸோ எதாவது குக் பண்ண போகலாம். இன்னைக்கு சமைக்க போகிறாங்க, அதனால புக்கெல்லாம் தொடர்ந்து வச்சுருக்காங்க. இதான் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த போல்ல போட்ட சாப்பிடலாம் எல்லாத்தையும். நைஸ்லாம் யூஸ்லாம் இங்கே தான் இருக்கும். எடுத்துக்கலாம். டெய்லி நான் எப்படி தான் ஃபுட்டாக சாப்பிடுவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டெய்லின்னு சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பெருசாக எதுவும் நான் சமைக்கலை, பிகாஸ் காலையில் சமைக்கிறது தான் என்ன பெருசாக, பேன்கேக் தான் பண்ணிட போகிறேன். ஸோ அது கூட நான் பண்ணலை, பட் ஏன்னா சவுண்ட் எல்லாம் வரும், அவங்க சீக்கிரம் முடிச்சிருவாங்க. இந்த வீட்லேயே பெருமையாக சொல்லலாம், நான் தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கேன் ஒரு 9 மணிக்கு. ஸோ யா, சரி இன்னைக்கு எதுவும் ரொம்ப பெருசாக பண்ண வேணாம், சும்மா லைட்டாக பேன்கேக்ஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா ரெடி, டப்பா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது பீட்டர் எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணலாம்.
guys. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நான் வெளியில் எங்கேயும் போகல, ரீல்ஸ் பண்ண போகிறேன். பேசிக்லி நான் ஃப்ரீ டைம் ஆனால் ரீல்ஸ் பண்ணுவேன். ரொம்ப நாளாக ரீல்ஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன், இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ தட்ஸ் இட், ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராமில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் போய் வரேன், பாய். You bought a lot of paste. This, this is not very good paste. Oh. To be honest with you. Normally I put fresh thyme on it, but I've not got any. But I've got some dry thyme I could put on again. Oh, it's crispy. I know, but then I hope you won't go like. No. Nah, got it. I don't eat salad. Really good though. It's not as nice, though. I've not made it in a long time. It's not as nice as it usually is. I might be practiced, I've not been cooking for a long time, you know. Yeah, I think the lemon flavour as well, it's really yeah, nice. There's a bit of honey in the gravy as well, a tiny bit of honey. Did you? In the gravy? Yeah, because they complement each other, lemon and honey. Oh. But what's missing there is, you know that, you know what I really like using on it is cheating, because that was from scratch. You know the Nando's lemon and herb stuff? Oh yeah. That is amazing. Did it have a powder there? I have the sauce anyway, yeah, but what the is that? The powder's amazing. Oh, so you don't use sauce for it? But I didn't use anything for this at all today. I just used what ingredients was there to give it whatever flavour. That's why it's not as pow with the flavour.